ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து 10ஆம் வகுப்பு தகுதிக்கு கள ஆய்வக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மஸ்ட்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியுமே எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே இந்த இணையதளத்தினுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து தேர்வை செய்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஜஸ்ட் நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க மின்னஞ்சல் முகவரிக்கு தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க போகிறது கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ உங்கள் மின்னஞ்சல் மூலமாக பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்துருக்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க. விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. ஸோ பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு லேப் அட்டண்டன்ட், கள ஆய்வக உதவியாளர் பணிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இன்டர்வியூ நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெட்டினரி பாத்தாலஜி மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னை. மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் பார்த்தீங்கன்னா அதற்கான நேர்காணல் வந்து நடைபெற இருக்கிறது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/5/2023 பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து நடைபெற இருக்கிறது. ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங், பணி இடம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெட்டினரி பாத்தாலஜி மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னை. ஸோ இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் ஆர் ஈக்வலன்ட், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹15,800 தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி பார்த்தீங்கன்னா, ஸோ அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெச்ஓடி விபி பிஎம்விசி அட் தனுவாஸ் .org.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9/5/2023 விண்ணப்பிக்க வேண்டும். அப்ளிகேஷன் ஷுட் பி சென்ட் வியா இமெயில் அண்டு ரீச் டு ஹெச்ஓடி விபி பிஎம்விசி அட் தனுவஸ் .org.in ஆனால் பிஃபோர் 9/5/2023. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைன், நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைன் ஒன்று இருக்கும். அந்த சப்ஜெக்ட் லைனில் சரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும், ICMR ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விபிபி அப்ளிகேஷன் ஃபார் ஃபீல்டு லேப் அட்டண்டன்ட் பொசிஷன் ஆர்இஜின்னு நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் லைனில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் இதுதான், தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெட்டினரி பத்தாலஜி மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னை 6,07,000, அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆப். ஸோ இதற்கு நேராக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து எழுதணும். ஸோ என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு லேப் அட்டண்டன்ட்டு. ஸோ அந்த போஸ்டிங் நம்ம வந்து எழுதணும். ஸோ இந்த இடத்துல எழுதணும். அதுக்கடுத்தாக உங்களுடைய ஃபோட்டோவை இந்த பாக்ஸில் விட்டுடுங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நேம் ஃபுல் இன் பிளாக் லெட்டர்ஸ், ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்த ஏஜ் மேலாக ஃபீமேலன்றது எழுதுங்க. அதுக்கடுத்த கேட்டகரி ஜென்ரலாக ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா இடபிள்யூஎஸ்ன்றது மென்ஷன் பண்ணிவிடுங்க.
அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வித் பின்கோடோட எதுனும் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி வந்து மறக்காமல் எழுதுங்க. அதுக்கடுத்தாக்க குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் பாஸ்டு போர்டு யூனிவர்சிட்டி இயர் ஆஃப் பாசிங் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ரைட்டுங்களா, எந்த போர்டு, அதுக்கடுத்த என்ன பாஸ் பண்ணிக்கிறீங்க, அதுக்கடுத்தாக்க எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சனல் சேஞ்சுன்றதை நீ மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உடைய டீட்டெயில்ஸ் இருந்தனாக்கா அதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் எதுற மாதிரி இருக்கும், பப்ளிகேஷன் இருந்தால் அதோடைய டீட்டெயில்ஸ் தர மாதிரி இருக்கும், புக் சாப்டர் ரைட்டுங்களா, அனைத்து காலையும் பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க, பிளேஸ் டேட் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம மற்றொரு வேலைவாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.